ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ன ருசிக்கலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்ட்ராபெரி ஜாம் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி இதே மாதிரி நம்ம கேரட் ஜாம் பீட்ரூட் ஜாம்லாம் முன்னாடி போட்டிருக்கோம் அந்த ரெசிபி வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஜாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க மூணே மூணு பொருள் இருந்தால் போதும் முதல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி வாங்கி இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா கழுவி இந்த மேலே இருக்க இலையெல்லாம் எடுத்துருங்க நீட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நீங்கள் எந்த ஃப்ரூட்லனாலும் செய்யலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது எந்த வித கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம் இப்போ நான் ஒரு இருபத்தஞ்சி ஸ்ட்ராபெரி மீடியம் சைஸாக உள்ளது எடுத்திருக்கேன் இது இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் அரைக்கலாம் வேண்டாம் இதை வந்து ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் கடையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாம் திக்காகிறதுக்கு அதுக்கு ஒவ்வொரு கெமிக்கல் ஒவ்வொன்றா சேர்ப்பாங்க இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலே ஹெல்தியாக செய்ய போகிறோம் இன்றைக்கி ஒயிட் சுகர் சேர்க்க போகிறதில்ல ஹெல்தினாலே ஒயிட் சுகர் கிடையாது ஒரு அரை கப்பளவு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கால் கப் அப்படியும் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் நம்ம சேர்க்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது ஒரு அரை லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ராபெரி பழம் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தது அப்படின்னா லெமன் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க போதும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம் லெமன் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க எதுக்காக சேர்க்குறோன்னா இந்த சுகர் சேர்த்துருக்கோம்ல இது வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் ஜாமோட கன்சிஸ்டன்சி அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் நல்ல இந்த மாதிரி திக்காக வர ஸ்டேஜில் நம்ம வீட்டில் இஞ்சி தட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் வச்சுருப்போம்ல அது அப்படி இல்லைனா மேஷர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடும்போது உங்களுக்கு நல்லா அது மேஷ் ஆகி வரும் அதே சமயம் ஜாம் வந்து கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா திக்காக வரும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அடியில் ஒட்டாமல் தண்ணி எல்லாம் வத்தி இந்த மாதிரி திக்கா வரும்போது நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்டியான ஸ்ட்ராபெரி ஜாம் ரெடி ஆயிட்டு இதே மாதிரி நீங்க கேரட்டு பீட்ரூட் ஆப்பிள் எல்லா ஃப்ரூட்ஸ்லயும் பண்ணலாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் இது கெட்டு போகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணி படாத ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்போனா கூட கொஞ்சம் நாளைக்கு கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு டேஸ்ட்டும் அதே மாதிரி கடையில் வாங்குற மாதிரி தாங்க இருந்துச்சு கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி வெள்ளரிக்காய் ஜாம் ரெசிபி நான் போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் அதெல்லாம் ஒயிட் சுகர் வச்சு பண்ணியிருப்பேன் ஆனால் நீங்கள் வந்து நார்மல் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை வெள்ளம் இதெல்லாம் கூட பண்ணலாம் இந்த ஜாம் வந்து உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் நிறைய வச்சு கூட கொடுக்கலாங்க லக்ஷன் குட்டி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்த ரெசிபி உங்களை தேடி வரும்